வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்னுடைய வீடியோவை முதல் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவும் வேலிட் ஆகாது, இன்வேலிட் ஆகும் யூடியூப்பில். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க, அதுவும் இன்வேலிட் ஆகும். எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆகாதது, இதை பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு வந்து ஈவினிங் டைம் நான் என்ன பண்ணினேங்கிறது தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு மை சேனல், இட்ஸ் மீ லலிதா ஆதித்யாஸ்மோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓப் ஆல் ஆர் சேஃப் அண்ட் குட். அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். பி மை சப்ஸ்கிரைபர், வாட்ச் ஆல் மை வீடியோஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ஒரு கப்பு சோள மாவு எடுத்துட்டுருக்கேன், அதே அளவு ஒரு கப்பு வந்து மைதா மாவு, அது கூட டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு, அதோட கூட ஒரு டீஸ்பூன் ஓமம், இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிக்சடு ஹர்ப்ஸ். அடுத்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிறேன். விட்டுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம போட்டிருக்க அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசையணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலகினதாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சாஃப்டாக இருக்கணும், சாஃப்ட் டவ்வாக. நான் இதில் வந்து காரம் சில்லி எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் இந்த ஓமம் தான், ஓமத்துலேயே கொஞ்சம் காரம் இருக்கும், அது மட்டும்தான் அதில் போட்டிருக்கேன் நான். நல்லாயிருக்கும் ரொம்ப, இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். எனக்கு சில நேரம் வந்து தண்ணி ஜாஸ்தியாகிடும் இந்த மாதிரி மாவு பிசையும் போதெல்லாம். இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, இதை மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளார வந்து இந்த நேச்சோஸ்க்கு கரெக்டான காம்பினேஷனாக சல்சா, சல்சான்றது வந்து வெறும் ஆனியன், டொமேட்டோ, அது கூட கெச்சப், கொஞ்சம் 2 கார்லிக் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சது. நான் முதல்ல 2 டொமேட்டோவை வந்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கிறேன். இன்னும் 2 தக்காளியை வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அப்போ தான் அந்த சல்சா கரெக்டாக டெக்ஸ்சரில் இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக அரைஞ்சிக்கலாம். இதை நான் இன்னும் நல்லா பொடியாக அரைஞ்சிக்கிறேன், அதனால தான் அப்படி கட் பண்ணிக்கிறேன். இது ஈவினிங் டைமுக்கு ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸாக இருக்கும், நேச்சோஸ் வித் சல்சா. இப்போ நான் 2 ஆனியன் எடுத்துருக்கேன், ஒன்று கொஞ்சம் பெருசாக, ஒன்று சின்னதாக எடுத்துருக்கேன். இதை நான் இதையும் நல்லா பொடியாக அரைஞ்சிக்கலாம். எனக்கு வெங்காயம் அரியணும்னா கொஞ்சம் அலர்ஜி, ஏன்னா கொஞ்சம் அரிஞ்சாலே போதும் என் கண்ணில் தார தாரையாக தண்ணி கொட்டும். இதில் வேறு நான் பொடியாக அறியிறேன்னா இன்னும் நல்லா தண்ணி அழுதுனே தான் அரிஞ்சேன் கஷ்டப்பட்டு. சரி இப்போ அதை அரிஞ்சு இதையும் நல்லா அரிஞ்சுக்கிட்டேன், அரிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு பவுலில் இந்த அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை கொட்டிக்கலாம், அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து லெமன், 1 சில்லி, 2-3 பூண்டு இதெல்லாம் சேர்க்க போகிறேன். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூனு. இப்போ அடுத்து வந்து லெமன் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன், 1/2 லெமன் தான் நான் சேர்க்க போகிறேன், அது இருக்க ஜூஸு. பூண்டு வந்து 3 பூண்டு எடுத்துட்டுருக்கேன், அதையும் நல்லா பொடியாக அரைஞ்சிக்கலாம். இது வந்து இந்த சல்சா வந்து நேச்சோஸ்க்கு வந்து கரெக்ட் காம்பினேஷன், நல்லாயிருக்கும். சில ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி நேச்சோஸ் சல்சாஸ் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதை நான் வீட்டில் வந்து நான் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். சில்லி வந்து 1 சில்லி எடுத்துகிட்டு நல்லா அதிகம் பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்க்கணும். இது கூட அந்த 1 லெமனையும் வந்து புழிஞ்சிக்கிறேன். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். லெமன் புழிஞ்சிக்கலாம்.
அது லெமன்ல சீட்ஸ் இருந்ததுன்னா அதை வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறம் புளிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, முதல்ல ரெண்டு தக்காளி ஒன்றும் பாதியமா அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பே நான் சேர்த்துக்கிட்டேன். இது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் நான், அதனால அது வீடியோவில் வரல. இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டா சல்சா ரெடி ஆயிடுது. அந்த கெச்சப் வந்து இதுக்கு ஒரு டேங்கி டேஸ்ட் கிடைக்கும், ப்ளஸ் டெக்ஸ்சர் அண்ட் சல்சா டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் நல்லா. இப்போ நம்ம வந்து நேச்சோஸ் பண்ணிக்கலாம். நான் மாவு உருட்டி வச்சுருக்கேன், கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டை அதை வந்து சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு கட் பண்ணி எடுக்கணும், ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். முதல் தட்டிக்கலாம் இல்லை, கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். இப்போ இது சப்பாத்தி மாதிரி தட்டிக்கலாம், கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிவிட்டு மாவு மேலே தடவிட்டு நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். இப்போ இது வந்து தட்டியாச்சு, அதுக்கு மேலே நான் ஃபோர்க்கில் குத்திக்கிறேன் நான் மேலெலாம். அது ஃபோர்க்கில் குத்துறது வந்து பூரி மாதிரி வராமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த இதுவாக வரும், ஃப்ளாட்டாக வரும், அதுக்கு தான் அது. அடுத்து இதை வந்து ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக கட் பண்ணணும். அதுக்கு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் பாதி, அதுக்கப்புறம் இன்னொன்று பாதி கட் பண்ணணும், அது நாலு பக்கம் வரும். அதுக்கப்புறம் அதை ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக கட் பண்ணணும். நமக்கு அந்த ட்ரையாங்கிள் சின்ன சின்னதாக வேணும்னா மாவு கொஞ்சமாக எடுத்து சின்ன சப்பாத்தியாக தட்டி அப்புறமா இதே மாதிரி கட் பண்ணால் ஒரு கரெக்டாக ஒரு மீடியம் சைஸாக வரும் ட்ரையாங்கிள். நான் கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிளாக போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயை காய வச்சு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ நேச்சர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து இப்போ நான் பொறிச்சிக்கிறேன். இது எல்லாத்தையும் பொறிச்சு ரெடியாக தட்டில் வச்சுக்கிட்டா நேச்சர்ஸ் ரெடி ஆகிடுச்சு, சல்சாவும் ரெடி. இப்போ ஈவினிங் டைம் காஃபியும் ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போ காஃபியோட நேச்சோஸ் சல்சா இவங்களோட தான் எங்களோட ஈவினிங் டைம் போயின்ட்டுருக்கு. இப்போ பெங்களூரில் இந்த மழை வரையா ஈவினிங் டைமில் வருதா, இந்த டைமில் இந்த மாதிரி சூடாக காஃபியோட சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you and see you again.